ஹலோ சில்ட்ரன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெரி குட். உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கிரீட்டிங்ஸ், வாழ்த்துக்கள். இன்னைக்கு ஒரு பைபிள் ஸ்டோரி பார்க்கலாமா? இன்னைக்குள்ள பைபிள் ஸ்டோரி எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால், 2 சாமுவேல் 5:6, 2 சாமுவேல் 5 மற்றும் 6. சவுல், ஜோனத்தான் இப்போ எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. இப்போ யாரை கிங்காக அனாயின் பண்ணுறாங்க இந்த ஜூடாவில் உள்ள கிங்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னு சொன்னால், இந்த யூத ராஜாக்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த டேவிட்டை அனாயின் பண்ணுறாங்க ராஜாவாக. இந்த டேவிட் வந்து ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுற அந்த டைமில், இந்த டேவிட்டுக்கு ஏஜ் எத்தனை அப்படின்னு சொன்னால், 30 இயர்ஸ். தாவீது ராஜாவாகும்போது அவனுடைய வயது 30. இப்போது இந்த டேவிட் டோட்டல் 40 இயர்ஸ் அவர் என்ன பண்ணுறாரு, அவருடைய ராஜா, அவருடைய ரூலிங் அந்த இடத்துல நடக்குது. அப்போ அந்த 40 இயர்ஸில் 7.5 இயர்ஸ் ஜூடாவில் ஹெப்ரோன் அப்படிங்கிற இடத்த அவர் என்ன பண்ணுறாரு, ரூலிங் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் 33 இயர்ஸ் அவர் எங்கே பண்ணுறாருன்னா, ஃபுல் இஸ்ரேல், ஓவரால் ஃபுல் இஸ்ரேலுக்கே அவர் தான் யார், கிங் அண்ட் ரூலராக இருக்கிறார். இப்போ இந்த ஜெருசலேமில் ஜெபூசைட்ஸ், எபூசியர்களை அட்டாக் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கிற அந்த நேரத்தில், அங்கே உள்ளவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னு சொன்னால், அங்கே நிறையா லேம் இருக்கிறாங்க, பிளைண்ட் இருக்காங்க, அவங்களாம் என்ன பண்ணுவாங்களாம், இந்த டேவிட்டை ஸ்டாப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஆனாலும் இந்த டேவிட் என்ன பண்ணுறாரு, அங்கே போயிட்டு அங்குள்ள மக்களெல்லாம் அட்டாக் பண்ணி அந்த சிட்டி, அந்த டவுனையும் கேப்சர் பண்ணிட்டார். ஸோ நவ் த சிட்டி யார் கண்ட்ரோலில், டேவிட் கண்ட்ரோலில். அதனால் அந்த இடத்துக்கு பேர் சிட்டி ஆஃப் டேவிட், சரியா? ஸோ இந்த எருசலேம், ஜெருசலேம் தான் சிட்டி ஆஃப் டேவிட். ஓகே, இப்போ இந்த சிட்டி ஆஃப் டேவிட் அண்ட் மவுண்ட் சியோன் அண்ட் ஜெருசலேம், இது எல்லாமே கிட்டத்தட்ட ஒன்று தான். இப்போது இந்த இடத்துல டேவிட் என்ன பண்ணுறாரு, ரூலிங் பண்ணுறாரு. ஆண்டவர் என்ன பண்ணுறாங்க, டேவிட்டை டே பை டே ப்ளஸ் பண்ணி ஆசீர்வதிச்சுக்கிட்டே இருக்கிறவங்க. ஏன்னா ஆண்டவர் டேவிட்டோடு கூட இருக்கிறதுனால டேவிட் செய்கின்ற எல்லா காரியங்களிலையும் இந்த டேவிட்டுக்கு என்ன தான், விக்ட்ரி. ஓகே, இப்போ டேவிட் இங்கே இருக்கிறது தெரிஞ்ச அந்த ஹீராம், அவர் யார், ட்ரையர், இல்லைன்னா அந்த தீருக்குள்ள ராஜா, ட்ரையர், கிங் ஆஃப் ட்ரையர். அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த கேதுரு மரம் வேற அந்த இடத்துல அவங்க என்ன பண்ணுறாங்க, டேவிட்டுக்கு வீடு கட்டுறதுக்காக நல்ல ஒரு கார்பெண்டர், மேசோன், இப்படி எல்லாருமே அனுப்பி, இப்போ இந்த டேவிட்டுக்கு இந்த ஈராம் என்ன பண்ணுறாரு, ஒரு அழகான வீட்டை கட்டி கொடுக்கிறார். ஸோ இதன் மூலமாக டேவிட் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டாரு, ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணியிருக்காங்க, ராஜாவாக அனாயின் பண்ணியிருக்கிறது. ஸோ இங்கே உள்ள மக்களுக்கெல்லாம் தெரிய போய் எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, இந்த டேவிட் கிட்ட வராங்க, டேவிட்டுக்கு அநேக காரியங்கள் செஞ்சு கொடுக்காங்க, சரியா? ஸோ டேவிட்டுக்கு ஒரு சந்தோஷம், ஓகே ஆண்டவர் வந்து நம்மளை ஒரு ராஜாவாக அபிஷேகம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆண்டவர் தான் நம்மளை இந்த இஸ்ரேலில் ஒரு கிங்காக, ஒரு ஸ்டேபிளாக நம்மளை வச்சுருக்கிறார் அப்படின்னு சொல்லி இந்த டேவிட் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டார். ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோன்னு சொன்னால், இந்த காட்குள்ள ஆறுக்கு யார் வீட்டில் இருக்குது அப்படின்னு சொன்னால், அபினதாப் அப்படிங்கிற அவங்களுடைய வீட்டில் இருக்குது. இப்போ எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, அந்த ஆர்க்கை எடுத்து மூவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எப்படி அப்படின்னு சொன்னால், ஒரு நியூ காட், சரியா, நியூ காட், அந்த காட்டை எடுத்து அதுக்கு மேலே ஆண்டவருடைய ஆர்க்கை வச்சு அதை யாரெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, அஹியோ அண்ட் மூசா, இவங்க ரெண்டு பேர் தான் அந்த காட்டை கண்டக்ட் பண்ணுறாங்க. அப்போ அந்த காட் மேலே என்ன இருக்குது, காட்குள்ள ஆர்க் இருக்குது. ஆக்சுவலி காட்குள்ள இன்ஸ்ட்ரக்ஷன் படி இந்த ஆர்க்கு எங்கே மூவ் பண்ணணுன்னாலும் அதை யார் கேரி பண்ணி மூவ் பண்ணுவாங்கன்னா, இந்த லேவைட்ஸ், லேவியர்கள் தான் என்ன பண்ணுவாங்க, அதை வந்து கையால் சுமந்து அதை கொண்டு வராங்க. பட் இங்கே என்ன நடக்குது, இவங்க புதுசாக காட் ரெடி பண்ணுறாங்க, புது ரதத்தை ரெடி பண்ணி அது மேலே வச்சு கொண்டு போயிட்டுருக்காங்க. கொஞ்சம் தூரம் போன பிறகு ஒரு இடம் வருது, அந்த இடம் பேர் என்ன அப்படின்னு சொன்னால், நாகோன்.
நாகோன் அந்த இடம் வர இடத்துல இப்போ இவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, எந்த காட் முன்னாடி நல்ல டான்ஸு, நல்ல மியூசிக்கு, நல்ல செலப்ரேஷன்லாம் பண்ணி அப்படியே ட்ரம்பெட்டில் அடித்து சிம்பல்ஸ்லாம் அடித்து எல்லோரும் பயங்கர சந்தோஷத்தில் வந்துட்டுருக்க டேவிட் அண்ட் இஸ்ரேலைட்ஸ் எல்லோரும். பட் அந்த நாகூன் வந்ததும் அந்த இடம் வந்ததும் அந்த மாடு எது அந்த காட்டை இழுத்துட்டு வர அந்த மாடுகள் அப்படி இல்லைன்னா ஆக்சன் ஸ்டம்பிள் அந்த ஆக்சன்ஸ் அப்படி தடுமாறி அப்படி நிற்கிது அந்த மாடுகள் அப்படி அங்கங்கே அசைஞ்சு ஆடி நிற்கும் போது இந்த ஆர்க் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் ஒரு பக்கமாக்கில் சாயும் போது இந்த ஊசா என்ன பண்ணுறாரு அதை போய் பிடிக்கிறாரு. இந்த ஊசா அந்த ஆர்க்கில் கை போட்டதுனால இம்மீடியட் ஆண்டர் என்ன பண்ணுறாங்க இந்த ஊசாவை அட்டாக் பண்ணுறாங்க. ஊசா அந்த இடத்துல என்ன ஆயிருந்தாரு இறந்து போயிருந்தாரு. இப்போது இப்படி நடந்த சம்பவத்தை இந்த டேவிட் பார்த்ததும் டேவிட்டுக்கு ஒரு பயம், உடனே என்ன பண்ணுறாங்க அந்த ஆர்க்கை கொண்டு வராங்க. அந்த ஆர்க்கை கொண்டு வந்துட்டு கிட்டாயிட் அப்படி இல்லைன்னா கீர்த்தியனாகிய ஓபேத் ஏதோம் அப்படிங்கிறவங்களுடைய வீட்டில் என்ன பண்ணுறாங்க அந்த ஆர்க்கை கொண்டு போய் வைக்கிறாங்க. இப்போ இந்த காட்குள்ளே ஆர்க் யார் வீட்டில் இருக்குது, இந்த ஓபேத் ஏதோ அவங்களுடைய வீட்டில் இருக்குது. இப்போ இந்த ஆர்க்கு அவங்க வீட்டில் இருக்கிறதுனால ஆண்டவர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஹவுஸை இந்த ஓபேத் ஏதோ வீட்டை ஆண்டவர் என்ன பண்ணுறாங்க பிளஸ் பண்ணுறாங்க பாருங்கள். இப்போ மறுபடியும் இந்த ஆர்க் அதை என்ன பண்ணுறாங்க அதை மூவ் பண்ணுறாங்க யார் வீட்டில் இருந்து, இந்த ஓபேத் ஏதோ வீட்டில் இருந்து சிட்டி ஆஃப் டேவிட் ஆர் ஜெருசலேமுக்கு என்ன பண்ணுறாங்க மூவ் பண்ணுறாங்க. இப்போ டேவிட் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு, யாருமே இந்த ஆர்க்கை நீங்கள் கேரி பண்ணக்கூடாது, பட் லேவைட்ஸ் யார் இந்த லேவியர்கள் மட்டும்தான் இந்த ஆர்க்கை தூக்கணும் அப்படின்னு சொன்னதுனால இந்த லேவியர்கள் என்ன பண்ணுறாங்க இந்த ஆர்க்கை தூக்கி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ மறுபடியும் நல்ல மியூசிக், நல்ல ஹார்ப்பு, லயரு, ட்ரம்பெட்டு, சிம்பல் எல்லாம் போட்டு அடித்து நல்ல செலப்ரேஷன் பண்ணி டேவிட் என்ன பண்ணுறாரு டான்ஸ் ஆடுறாரு டான்ஸ் ஆடுறாரு. அப்போது அவர் டான்ஸ் ஆடும்போது அவர் நடனம் ஆடும்போது யாரையும் பார்க்கல, அக்கம் பக்கத்தில் யார் பார்த்தா என்ன ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இவர் என்ன பண்ணுறாரு ஃபுல் ஸ்ட்ரென்த்தோடு நல்லா டான்ஸ் ஆடி ஆண்டவரை க்ளோரிஃபை பண்ணுறாரு இப்போது இந்த டான்ஸ் ஆடுறதை யார் பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த டேவிட்குள்ள ஒய்ஃப் யார் மீகால் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படியே தூரத்துலேருந்து அந்த விண்டோ வழியாக பார்த்துட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க ரொம்ப சோர்ந்து போயிட்டாங்க. ஷி டிஸ்பைஸ்ட் ஹிம் இன் அவர் ஹார்ட். மீகால் தாவீதை அவமதித்தாள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். எதுக்காக ஆண்டவர் முன்னாடி டேவிட் ஆடுறது அந்த மீகாலுக்கு பிடிக்கலை, ஏன்னா எல்லாரும் பார்க்குறாங்க அப்போது இவர் இவ்வளோ பெரிய ஆள், என்னுடைய ஹஸ்பண்டு இவர் இப்படி ஆடிட்டுருக்கிறாரு அப்படின்னு சொல்லுது இந்த மீகாலுக்கு பிடிக்காததுனால மனசுக்குள்ள என்ன பண்ணுறாங்க அப்படி அவமதிக்கிறாங்க டிஸ்பைஸ் பண்ணுறாங்க. இப்போ இந்த ஆர்க்கை எங்கே கொண்டு வந்துட்டாங்க சிட்டி ஆஃப் டேவிட் தாவீது நகரத்துக்குள்ளே இந்த ஆர்க்கை கொண்டு வந்து இறக்கிட்டாங்க. ஸோ அங்கே அவங்க ஒரு சின்ன டேபர்நாக்கல் மாதிரி பண்ணி அது உள்ள அந்த ஆர்க்கை சேஃபாக வச்சாச்சு. இப்போ எல்லாரும் வந்தவங்களுக்கு எல்லாருக்கும் என்ன பண்ணுறாரு இவர் வந்து நல்லா பிரெட் கொடுக்குறாரு, இறைச்சி கொடுக்குறாரு, திராட்சை ரசம் கொடுக்குறாரு, எல்லாத்தையும் கொடுத்து ஷேர் பண்ணி முடித்த பிறகு மறுபடியும் வீட்டுக்கு போகிறார். யார் இந்த டேவிட் அவருடைய வீட்டுக்கு போகிறாரு. மக்கள் எல்லாரும் அவங்களுடைய வீட்டுக்கு போயிட்டாங்க. இப்போ வீட்டுக்கு போனதும் இந்த மீகால் இந்த டேவிட் கிட்டே க்வெஸ்டின் கேட்குறாங்க, என்னையா நீங்கள் இப்படி எதுக்கு நீங்கள் ஆடுறீங்க, இவ்வளோ மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, உங்கள் உடம்புல உள்ள ட்ரெஸ்ஸு கூட கலர்றது தெரியாமல் நீங்கள் எப்படி ஆடலாம், கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க, எப்படி நீங்கள் ஆடலாம் எவ்வளோ பேர் பார்த்துருப்பாங்க, எவ்வளோ விமன்ஸ்லாம் பார்த்துருப்பாங்க, இது உங்களுக்கே அசிங்கமாக இல்லையா அப்படின்னு சொல்லி இந்த மீகால் டேவிட் கிட்டே கேட்குறாங்க. பட் டேவிட் என்ன தினமும் ஆன்சர் பண்ணுறாரு, நான் யாருக்காக ஆடினேன், என்ன அனாயின் பண்ணதே யார், ஆண்டவர். நான் வந்து ஒரு சாதாரண ஷெப்போடு போய் எங்கேயோ இருந்தேன், பட் என்ன இந்த அளவுக்கு ஒரு பெரிய உயர்ந்த இடத்துக்கு கொண்டு வந்தது யார், என்னுடைய ஆண்டவர் தான். அதனால் நான் என்னுடைய ஆண்டவருக்கு முன்பாக தான் நான் என்ன பண்ணுறேன், நான் ஆடுறேன் பாடுறேன் அப்படின்னு சொல்லி இந்த டேவிட் மீகாலுக்கு ரிப்ளை பண்ணார். ஓகே, ஸோ இதுதான் அந்த ஸ்டோரி. ஸோ அந்த ஸ்டோரியிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு அருமையான பாடம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோன்னு சொன்னால் செகண்ட் சாமுவேல் சாப்டர் 6 verse 21
டேவிட் என்ன சொல்றாரு, ஐ வில் செலிப்ரேட் பிஃபோர் த லா, இன் டாமில் 6:21 பின் பகுதி. சரியா, கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பாக ஆடி பாடினேன். அப்போ நல்ல செலிப்ரேஷன், நல்ல சிங்கிங், நல்ல டான்சிங். பட் இது எல்லாரும் யாருக்கு முன்பாக? ஆண்டவருக்கு முன்பாக. பிஃபோர் த லார்ட், ஆண்டவருக்கு முன்பாக நான் என்ன பண்ணுறேன், ஆடுறேன் பாடுறேன் அப்படின்னு சொல்லி தாவீது தன்னுடைய முழு பலத்தோடு ஆண்டவருடைய சமூகத்துக்கு முன்பாக ஆடினார் பாடினார். இசை வாத்தியங்களை மீட்டச் செய்து அதனோடு இசைந்து அவர் என்ன பண்ணுறாரு, ஆடுகிறார். ஸோ ஒரு அருமையான செலிப்ரேஷன் பாருங்கள். ஸோ எந்த செலிப்ரேஷன் இருக்குது, மியூசிக் ஆர் டான்ஸ் ஆர் சாங்ஸ். ஸோ இது எல்லாமே கம்பல்சரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ இது எல்லாமே அதுவும் ரொம்ப பெஸ்ட்டாக நம்ம பார்த்தோன்னு சொன்னால் ஆண்டவருடைய சமூகத்தில், இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் காட் ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த மாதிரி பாடல் டான்ஸ் இதெல்லாம் இருக்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் பாருங்கள். சரியா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். சார்ல்ஸ் வெஸ்லி, இவர் யார் அப்படின்னு சொன்னால் ஜான் வெஸ்லிக்குள்ள பிரதர். ஜான் வெஸ்லி யார், அவர் வந்து ஒரு பெரிய பிரீச்சர். அப்போ அவர் எங்கே போனாலும் அவரோடு கூட யார் இருப்பா, இந்த சார்ல்ஸ் வெஸ்லி இருப்பார். இப்போ இந்த சார்ல்ஸ் வெஸ்லி வந்து யார் அப்படின்னு சொன்னால் பெரிய சிங்கர் அண்ட் சாங் ரைட்டர். இவர் என்ன பண்ணுவாராம், நல்ல பாடல்கள் எழுதுவாராம், நிறைய சாங்ஸ் எழுதியிருக்காரு. அப்போ கிட்டத்தட்ட நம்ம பார்த்தோம்னு சொன்னால் எத்தனை பாட்டு தெரியுமா, 6,500 ஹிம்ஸ் எழுதியிருக்காரு. அவ்வளோ பாட்டு எழுதி ஆண்டவருடைய நாமத்தை என்ன பண்ணியிருக்கிறாரு, பிஃபோர் காட் ஹீ செலிப்ரேட்டட். ஆண்டவருடைய சமூகத்துக்கு முன்பாக ஆண்டவரை புகழ்ந்து பாடினவர் தான் யார், இந்த சார்ல்ஸ் வெஸ்லி. ஸோ இந்த கூட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா இந்த பாட்டு மூலமாகவே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்களாம், ஆல்டருக்கால ஒப்பு கொடுப்பாங்களாம். நிறைய பேர் ஆண்டவருக்காக அவங்கள என்ன பண்ணுவாங்களாம், டெடிகேட் பண்ணுவாங்களாம். ஸோ அந்த அளவுக்கு அந்த பாட்டில் பவர் இருக்கும் பாருங்க, பாட்டில் வல்லமை இருக்கும். அதே மாதிரி இன்னொருத்தங்க, அவங்க பேர் என்ன அப்படின்னு சொன்னால் ஃபேனி க்ராஸ்பி. சரியா, அவங்க சின்ன வயசுலேயே அவங்களுக்கு பார்வை போயிட்டு ஆனாலும் கூட அவங்க என்ன பண்ணுறாங்க, ஆண்டவருக்காக நான் எப்படியாவது நிறையா பாட்டு எழுதணும். ஆண்டவர் அனுபவித்த பிறகு கிட்டத்தட்ட 8,000 ஹிம்ஸ் ப்ளஸ் காஸ்பல் சாங்ஸ், எவ்வளோ பாட்டு எழுதி எத்தனையோ சாங் புக்ஸு அவங்களுடைய பேரில் நிறைய சாங் புக்ஸ் என்ன பண்ணுறாங்க, ப்ரிண்ட் பண்ணி அந்த அளவுக்கு என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர்கிட்ட அவங்களுடைய சாங்ஸ் வந்து என்ன ஆயிருக்கு, ரீச் ஆயிருக்கு. ஸோ இந்த ஃபேனி க்ராஸ்பி எழுதின ஒரு ஃபேமஸான சாங் தான் பிளஸ்ஸட் அஷூரன்ஸ் ஜீசஸ் இஸ் மை. நம்ம படிக்கிறோம்ல தமிழில், ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா. ஸோ இன் இங்கிலீஷ், ஸோ ஒரிஜினலே இதை எழுதுனது யாரு, ஃபேனி க்ராஸ்பி. ஸோ இன்றைக்கும் இந்த மாதிரி பாடல்கள் மூலமாக நிறைய பேருடைய உள்ளத்தில் ஆண்டவருடைய வார்த்தைகள் கேட்டுக்கிட்டே இருக்கும், துணித்து கொண்டே இருக்கும் பாருங்க. ஸோ இதே மாதிரி நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒருத்தர் நம்முடைய தேசத்தில் பென்னி பிரசாத் அப்படின்னு சொல்லி ஒருவர் இருக்கிறார். அவர் இந்த உலகத்தில் கிட்டத்தட்ட 245 கண்ட்ரீஸ், 245 நாட்டுக்கும் போயிட்டு ஆண்டவரை குறித்து பாடி ஆண்டவருக்காக கிட்டார் வித் பாங்கோ மீட்டி அல்லது பிளே பண்ணி ஆண்டவருடைய நாமத்தை எல்லா இடத்துலையும் அவர் என்ன பண்ணியிருக்கிறாராம், சொல்லியிருக்கிறாராம். ஸோ எப்படியாவது இந்த காட்குள்ள நேமை நம்ம என்ன பண்ணணும், செலிப்ரேட் பண்ணணும். பிஃபோர் காட் ஆண்டவருடைய நாமத்தை எல்லா இடத்துலையும் நம்ம செலிப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நல்ல மியூசிக்கோட நல்ல சாங்கோட இவர் என்ன பண்ணுறாரு, அகில உலகத்துக்கும் உலகத்தையே வேகமாக சுற்றி வந்த ஒரு மனுஷன் யார் அப்படின்னு சொன்னால் இந்த பென்னி பிரசாத் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். சரியா, ஸோ அந்த அளவுக்கு எல்லா இடத்துக்கும் போயிட்டு ஆண்டவர் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, க்ளோரிஃபை பண்ணியிருக்கிறாரு. ஸோ இதே மாதிரி நாமளும் என்ன பண்ணுவோம், ஆண்டவரை செலிப்ரேட் பண்ணுவோம். நம்ம என்ன பண்ணுவோம், ஆண்டவருக்காக பாடுவோம், ஆண்டவருக்காக ஆடுவோம், ஆண்டவருக்காக நம்ம என்ன பண்ணுவோம், மியூசிக் ப்ளே பண்ணுவோம். சரியா, ஸோ என்ன பண்ணாலும் உங்களுடைய செலிப்ரேஷன் இட் ஷுட் பி க்ளோரிஃபைட் டு அவர் காட் ஒன்லி. நம்மளுடைய ஆண்டவரை மட்டும் க்ளோரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கணும். ஓகேவா, ஸோ எப்படிலாம் நீங்கள் செலிப்ரேஷன் பண்ணலாம். இப்போ ஒரு சண்டே ஸ்கூல் இருக்குது, விதவுட் சாங் விதவுட் ஆக்ஷன் இட் இஸ் இன்கம்ப்ளீட். ஒரு விபிஎஸ் இருக்குது, without song or without action it is incomplete. அது வந்து ஒரு கம்ப்ளீட்டான ஒரு
விபிஎஸ்ஐயில் சண்டே ஸ்கூலாக இருக்காது. எங்கே ஆக்ஷன் சாங் இல்லையோ அல்லது எங்கே சாங்ஸ் இல்லையோ அது வந்து இன்கம்ப்ளீட்டாக இருந்த மாதிரியே நமக்கே ஃபீல் ஆகும். ஸோ எல்லா இடத்துலையுமே ரொம்ப முக்கியமாக பாருங்கள், ஆண்டவருடைய நாமத்தை துதிக்க, ஆண்டவருடைய நாமத்தை நம்ம நடனம் பண்ணி ஸ்தோத்தரிக்க நமக்கு என்ன பண்ணணும், நல்ல ஆக்ஷன் சாங்ஸ் நல்லா நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த தாவீது மாதிரி டான்ஸ் ஆடி ஆண்டவரை க்ளோரிஃபை பண்ணுங்கள். சரியா? ஸோ இந்த வயசுல இருந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், நிறைய மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் கற்றுக்கிடுங்க. என்னெல்லாம் கற்றுக்கிடலாம், இப்போ இந்த டேவிட் அந்த டைம்லேயும் பாருங்கள் அவங்க என்னெல்லாம் கொண்டு போனாலாம், ட்ரம்ஃபட்டு, செம்பலு, டேம்பரின்னு எல்லாமே வச்சு அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, ப்ளே பண்ணி ஆண்டவரை செலிப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி இந்த காலத்தில் நம்மளும் ட்ரை பண்ணலாம், நல்ல கேஷியோ மூலமாக கேஷியோ ப்ளே பண்ணி ஆண்டவரை க்ளோரிஃபை பண்ணலாம், நல்ல ரிதம் பேடு ப்ளே பண்ணி ஆண்டவரை க்ளோரிஃபை பண்ணலாம், நம்ம நல்ல கிட்டார், நல்ல மவுத் ஆர்கன், ஃப்ளூட். ஸோ இப்படி இன்னும் நிறையா எக்ஸட்ரா எக்ஸட்ரா நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் இந்த சின்ன வயசில் நீங்கள் கற்றுக்கொண்டு ஆண்டவரை க்ளோரிஃபை பண்ணலாம். ஸோ நாட் ஓன்லி இன்ஸ்ட்ருமெண்ட், ஸோ நல்ல பாட்டு படித்து கூட நீங்கள் என்ன பண்ணலாம், ஆண்டவரை க்ளோரிஃபை பண்ணலாம். ஸோ இன்னும் நீங்கள் பண்ணணும்னா நல்ல ஆண்டவருக்காக ஆக்ஷன் பண்ணி கூட நீங்கள் என்ன பண்ணலாம், ஆண்டவரை க்ளோரிஃபை பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஆண்டவருக்காக வாசிங்க, ஆண்டவருக்காக பாடுங்க, ஆண்டவருக்காக ஆடுங்க, நிச்சயமாக உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஸோ இந்த அருமையான நாட்களில் இப்படியாக நாம் ஆண்டவரை துதித்து பாடி ஆடி மகிழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு நினைவுபடுத்த விரும்பும் ஒரு அருமையான வசனத்தை நான் வாசிக்கிறேன். Let them praise his name with dancing and make music to him with timbrel and harp. சங்கீதம் 149:3. அவருடைய நாமத்தை நடனத்தோடு துதித்து தம்புரினாலும் கிண்ணறத்தினாலும் அவரை கீர்த்தனம் பண்ண கடவர்கள். ஸோ இந்த அருமையான வசனத்தின்படி நம்ம காட்குள்ள நேம நம்ம என்ன பண்ணுவோம், ப்ரைஸ் பண்ணுவோம், செலிப்ரேட் பண்ணுவோம், மியூசிக்கோட, சாங்கோட, டான்ஸோட. ஸோ இப்படிலாம் நீங்கள் பண்ணும்பொழுது நிச்சயமாக ஆண்டவருடைய நேம் இன்னும் மேலே 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 க்ளோரிஃபை ஆகி கொண்டே இருக்கும். ஸோ அப்படி நீங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் பண்ணும்பொழுது ஆண்டவர் உங்களையும் மென்மேலும் ஆசீர்வதித்து பாதுகாப்பார். ஓகே சில்ட்ரன், டேக் கேர், பை பை, தேங்க்யூ.